Hi friends, good evening. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நமக்கு வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காரு சசிகுமார்னு. அவர் ஃபுட் ரிலேட்டடா ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதம் போயிட்டு இருந்தது. பாருங்க, நம்ம நெரியன் குருவி சாப்பிடுறதுக்கு ஆர்வமா வந்துட்டாங்க உள்ள. எப்பவுமே நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா அப்படித்தான் அவங்க பாசமா குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவரு கூட நடந்த ஆர்குமெண்ட் அது இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பாக்கலாம். இன்னைக்குதான் போய் இவங்க ரெண்டு பேருக்கு ரேபீஸ் வேக்சினேஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் இவங்களோட வெட்டினரி டாக்டர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ராகி கொடுக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25% ஆஃப் த ப்ரொபோஷன் ராகி கூழ் கொடுக்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இது அவங்க பவுல்ஸ், இது நெரியனோட பவுல், இது குருபியோட பவுல்ஸ். பாருங்க, ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போய் பண்ணி கொடுங்கிற மாதிரி ஆர்வமும் போறாங்க. இப்ப பண்ணுவோம் பாருங்க. குருபியே ஆளுக்கு எக் ஷெல்ஸ் கூட சாப்பிடுவாங்க, பட் நான் ரொம்ப கொடுக்கறது இல்ல, அப்பப்ப கொடுப்பேன். இன்னைக்கு அது கொடுப்பனா எதிர்பார்த்து நெரியன் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து எக் கட் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை விடுங்க, நம்ம முக்கியமான டாபிக் வரும். சசிகுமாருக்கும் எனக்கும் வந்து பர்டிகுலரா எதுல ஆகணும்னா கொடுக்குற ஃபுட்டுலையுமே அவர் என்ன சொல்றாருன்னா, மீட் இப்பவே கொடுத்தால் இவங்களுக்கு வந்து வயிறுக்கு கஷ்டப்படணும், அப்புறம் அக்ரஷன் வரும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அதுக்கு நான் வந்து ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கு அவர் வந்து பெடிகிரி கொடுக்கலாமே, பெடிகிரி நல்ல ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னாரு. நான் வந்து பெடிகிரி ப்ராசஸ் கொடுத்து எனக்கு ப்ராசஸ் கொடுத்து கொடுக்கறதுல உடன்பாடு இல்லைங்க. அப்ப அவர் நம்ம நண்பர் என்ன சொன்னாருன்னா, நம்ம குழந்தைக்கே நம்ம செரலாக்கு ஃபேரட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறது இல்லையா, அதெல்லாம் கொடுத்தா வந்து அதை வந்து நீங்க ப்ராசஸ்டு ஃபுட்டு கெமிக்கல் இருக்கும்னு அவாய்ட் பண்ணீங்கன்னா கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சரியா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு 8 வருஷம் அமெரிக்கால இருந்திருக்கேன். அங்க இந்த பிராண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்றாங்க, இங்க எப்படி மார்க்கெட் பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இருக்கு. இங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கதையா விடுறாங்க, டிஹெச்ஏ பிளஸ்ங்கிறாங்க, என்னமோ அயானிக் எனர்ஜிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, என்னமோ கதை விடுறாங்க. அமெரிக்கால போய் இதே ட்ரிங்க் எடுத்து பாத்தீங்கன்னா பிளேவர்டு மில்க் ட்ரிங்க் தான் மிக்ஸ் தான் வரும். இப்ப பிளேவர்டு மில்க் ட்ரிங்க் என்ன அர்த்தம்னா, மில்க்கு சுவையூட்டக்கூடிய ஒரு பொடி, அவ்வளவுதான். இங்கதான் வந்து அதுக்கு ஹெல்த் வேல்யூ இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பல்வேறு கதைகள். அப்ப வந்து நம்ம எதை நம்புறது அப்படின்னு ஒண்ணு இருக்கீங்களா? சரி, அப்புறம் இந்த விவாதத்துல இன்னொரு பார்ட்டு அவர் சொன்னது, 100 வருஷமா இந்த கம்பெனி எல்லாம் பாட்டிக்காரர்கள் இருக்கே, அப்ப வந்து இது தரமான பொருள் கொடுக்கலீங்கன்னா இவங்க இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தரமான பொருளுக்கும் உடல் நலத்துக்கு நல்ல, அதாவது உடல் ஊட்டத்துக்கு சிறந்த பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்க தரமா விஷம் கூட பண்ணலாம், யாருமே கேட்க மாட்டாங்க உங்களை, நீங்க வந்து ஏன் விஷம் பண்றீங்க, பட் நீங்க தரமா விஷம் பண்றீங்கிறதான் எங்க பொருள். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், உங்க எல்லாருமே தெரியும் கோகோ கோலா பெப்சி இதெல்லாம் வந்து சுகரி ட்ரிங்க்ஸ், ஹை கேலரி இருக்கு, உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அவங்க கூட தான் 100 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப வந்து ஓபனாவே அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களோட வந்து கேலரி அதிகமா இருக்கு, அளவா தான் நீங்க குடிக்கணும், ஒரு வாரத்துக்கு 430 கேலரி தான் நீங்க கன்சியூம் பண்ணணும், ஆனா ஒரு பாட்டிலே நாங்க 250 கேலரி ஒரு மினி பாட்டிலே நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அவங்களும் 100 வருஷத்துக்கு இருக்காங்க, அவங்களும் அவங்க ப்ராடக்ட்டும் வித்துட்டு தான் இருக்கு. அப்ப அவங்க நம்பகமான ப்ராடக்டா? கரெக்ட், நம்பகமான ப்ராடக்ட். ஆனா என்ன ப்ராடக்ட்? கேலரி அதிகம் உள்ள ஒரு குளிர்பானத்தை அவங்க தரமா தயாரிக்கிறாங்க. அது உடல் நலத்திற்கு நல்லதா கேடா அப்படிங்கறதெல்லாம் கன்சியூமர் முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதனால கவர்மெண்ட்டும் பெருசா இதுல தலையிட முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து இப்ப நம்ம அதேதான், நான் இந்த செரலாக் விஷயத்திலையும் நான் சொல்றேங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்ப நீங்க செரலாக்கோ, சரி செரலாக்கில் விடுங்க, நம்ம நாய்க்கு மட்டுமே வருவோம், பெடிகிரியே எடுத்து பாருங்களேன், பின்னாடி இன்கிரீடியன்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க.
இன்கிரீடியன்ஸ்ல வந்து சிக்கன் மீட்டு மில்க் அப்புறம் வேரியஸ் கிரெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுதான் போட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் வச்சு ரெடி பண்றாங்க. அப்ப என்ன இதுல என்ன அர்த்தம் ஆகுதுன்னா அதுக்குள்ள இங்கதான் அடக்கம். அப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எதுக்கு இருக்கு? இதுல வந்து இந்த மீட்டு மில்க் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி பண்றாங்க. அப்ப ட்ரை ஃபுட்ல வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கு, ஃப்ரெஷ் ஃபுட்ல எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. ட்ரை ஃபுட்ல வந்து இருக்கிறத விட கண்டிப்பா ஃப்ரெஷ் ஃபுட்ல அதிக நியூட்ரிஷன் இருக்குங்க. நீங்க வேணா ஒரே விஷயம் பண்ண காமிக்கிறேன், பெடிகிரி லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் பாருங்க. நாங்க வந்து இப்ப பெடிகிரி நாங்க வாங்கித்தான் வச்சிருக்கோம். பெடிகிரி கொடுக்காம கிடையாது, பெடிகிரி நாங்க வாங்கித்தான் வச்சிருக்கோம். பெடிகிரியில இன்கிரீடியன்ஸ் வந்து பிக்சரும் காமிக்கிறேன், நான் படிக்கவும் செய்யறேன் பாத்துக்கோங்க. இருக்குதுங்க. இந்த ஜிங்க் சல்ஃபேட்டு மோனோஹைட்ரேட்டு அதுக்கப்புறம் வந்து அயோடைஸ்டு சால்ட்டு பொட்டாசியம் குளோரைடுன்னு ஆல்ரெடி இருக்குது. அது போக பர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பாதி கெமிக்கல்ஸை மறைச்சிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரட்டெல்லாம் பவுடர், பீஸ் பவுடர், ஜிங்க் இது இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பவுடராக இருக்குது, மில்க்குமே பவுடராக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த பவுடர்லாம் வந்து ஏன் வந்து இந்த பவுடர்களுக்கு தேவை உருவானதுங்கிறது வந்து நாம வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி பார்த்தோம்னா தாங்க நமக்கு புரியும். அதாவது வந்து வேர்ல்டு வார் டூ வேர்ல்டு வார் ஒன் இந்த பீரியட்ல வந்து உலக நாடுகள் எல்லாம் சண்டை போட்டுச்சு. அப்ப வந்து பெரிய பெரிய இராணுவங்கள் எல்லாம் வந்து பல நாடுகள் தாண்டி போரிட வேண்டி இருந்தது. அப்ப இந்த போர் வீரர்களுக்கு உணவு வழங்குறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுங்க. இந்த போர் வீரர்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது அப்ப உருவானதுதான் வந்து இந்த டின்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பேக்டு பண்ணாங்க. நீங்க யூடியூப்ல பழைய கமர்ஷியல்ஸ், அமெரிக்கன் கமர்ஷியல்ஸ் தேடி பாருங்க. டின்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் மோர் ஹெல்த்தியர் தென் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போய் அப்பட்டமா போய் சொன்னாங்க ஒரு காலத்துல. இப்ப அந்த மாதிரி போய் சொல்ல முடியாது. கன்சியூமர்ஸ் ஆர் லிட்டில் மோர் என்ன சொல்றது இன்டெலிஜென்ட். பட் அவங்க அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மில்க் பவுடரு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த பெட்டுக்கு இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் எதுல இருந்து எதுல எப்படி இந்த இண்டஸ்ட்ரி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அந்த வேர்ல்டு வார் டூல சோல்ஜர்ஸ்க்கு கெனைனுக்கு எல்லாம் சப்ளை பண்ண இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் கண்டினியூஸா பண்ணணுங்கிறது தான் இப்படி வந்துச்சு. பவுல்ட்ரி ஃபீடு, கேட்டில் ஃபீடு இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்படிதான் உருவாச்சுங்க. இதுதான் பேசிக்ஸ். நான் ரொம்ப இந்த கார்பரேட் அரசியல்லாம் நான் பேச விரும்பல. பட் இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த ஃபுட்டு வந்து நேச்சுரல் ஃபுட்டை விட ஹெல்த்தி இல்ல பெட்டர்னு சொல்றது இல்ல நியாயமே கிடையாதுங்க. நண்பர் சசிகுமார் என்ன சொல்றாரு, மீட்டு கொடுத்தா அக்ரஸிவ் ஆயிருன்னு சொல்றாரு. அது எந்த இதுல சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா பெடிகிரிலையும் சிக்கன் மீட்டு மீட் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் கொடுக்குற பெடிகிரி வந்து 3 to 6 months இருக்க பப்பிக்கு தான் கொடுக்குறேன். அந்த பெடிகிரி தான் வாங்கி கொடுக்குறேன். அப்ப அதுல சாப்பிட்டா அக்ரஷன் வராதா? அதுல ட்ரைடு சிக்கன் மீட்டு தான் இருக்கு, அப்ப அக்ரஷன் வராதா? என்னங்க அது எனக்கு புரியலையே. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, நீங்க மீட் எல்லாம் கொடுக்கும்போது வெளிநாட்டுல மீட் தான் கொடுக்குறாங்கன்னு அவர் எக்ஸாம்பிள் சொன்னேன். அமெரிக்காவே பெடிகிரி வந்து ஃபுல் டைமா பெடிகிரி கொடுக்கறது கிடையாது, ஃப்ரெஷ் மீட் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அது குளிர் பிரதேசம், அங்க மீட்டு பீர் இதெல்லாம் சாப்பிட்டா உடல் உஷ்ணத்துக்கு நல்லா இருக்குங்கிறாரு. அந்த லாஜிக் எனக்கு புரியல. இப்ப நான் முன்னாடியே சொன்ன நாய்ங்கிறது ஓநாய்ல இருந்து வழிவந்த ஒரு மிருகம், அப்ப அது வந்து இறைச்சி தான் சாப்பிட்டுருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இருக்க ஓநாய்க்கு போய் நீங்க பெடிகிரிய கொடுப்பீங்க? அப்ப நாய்க்கு நான் நியாயமா பார்த்தா எந்நேரமும் இறைச்சி தான் கொடுக்கணும். ஆனா நமக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. நம்ம நெறியின் வேற பசியில இருக்காரு. சரிங்க, நம்ம பேசிக்கிட்டே வந்து இவங்களுக்கு ஃபுட்டு தயார் பண்ணிட்டேன். ரெகுலரா கொடுக்கறதுங்க, அதுல 25% வந்து இன்னைக்கு வந்து இது சேர்த்திருக்கேன், ராகி.
சோ இவங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு பிரச்சனை வராம இருக்கிறது. நெரியன் இப்பவே குதிச்சு குதிச்சு ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கேன் குடுறாங்கிறாரு. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருவோம், அப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். உட்கார் நெரியன், சிட் பாருங்க என்ன குவி குவிக்கிறேன். சிட் சிட் குருமி, குட் கேர்ள். குறும்பி நல்ல பொண்ணு. நெரியன் சிட் சிட், நான் தர்றேன் உட்காந்து, என்ன தருவேன் சாப்பிடு பாப்பா. குறும்பி இந்த அடி யூஸ்வலா இதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு புதுசா ராகி கொடுத்துருக்கோங்கிறதுனால அது கூலா தான் இருக்குங்கிறனால வாட்டர் ஆட் பண்ணல. சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் வாட்டர் உங்களுக்கு கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா ஆர்வமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரி இவங்க சாப்பிட்டோம், நம்ம அது வரைக்கும் நம்ம சில விஷயத்தை பேசுவோம். அதாவது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்டு தான் பெஸ்ட்டு சோர்ஸ்னே, அதுதாங்க எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக படுறது அதுதாங்க. இதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து இறைச்சி வந்து இந்தியாவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்தியாவில் இருக்க சிங்கம் புலி நரி இதெல்லாம் இறைச்சி தானே சாப்பிடுதுங்க. இப்போ என்ன உடல் சூடாகி அதெல்லாம் அக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் தெரியல. இப்போ நம்ம நாய் வந்து கார்னிவோர் தான், அதுக்கு நீங்கள் மீட்டு கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. நிறைய வெட்டினேரியன்ஸே அது ஓகேன்ட்டாங்க. இப்போ நானே வந்து மூணு வெட்டினேரியனை கன்சல்ட் பண்ணி தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். மூணு பேரில் ரெண்டு பேர் நீங்கள் ஃபுல் டைம் மீட்டே கொடுங்க, எக்கு கூட கொடுக்க வேணாம், மீட்டே டைரெக்டாக கொடுங்கன்ட்டாங்க. ஒருத்தர் வந்து எக்கு கொடுங்க கொஞ்சமாக மீட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்னென்னா பட்ஜெட்டுக்காக கட்டுப்படி ஆகாமல் தான் நம்ம ரைஸு எக்கு ராகின்னு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு மட்டும் மீட்டு கொடுக்குறதுங்க. மிச்சபடி மீட்டு தான் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆழமான கருத்துங்க. இதில் வந்துக்கிட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் 100 வருஷம் இருக்கே 200 வருஷம் இருக்கேங்கிறலாம் வேற கதைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட் கம்பெனிஸே எடுத்துக்கோங்க, அவங்க நம்ம கொழுத்தாத்தா காலத்துலேருந்து கூட தான் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்த புதுசில் அவங்கெல்லாம் நம்மகிட்ட என்ன கொடுக்குனாங்க, வேப்பங்குச்சியில் பல் விளக்குனாலோ கறி போட்டு பல் விளக்குனாலோ உங்கள் பல் வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க, சுத்தமாகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க சார்கோல் டூத்பேஸ்ட்டு நீம் இருக்க டூத்பேஸ்ட்டுன்னு அவங்களே விற்கிறானுங்க. அப்போ இதில் எது வந்து நியாயம்? இப்போ அவனுங்க வந்து அதுக்காக கொள்ளைய அவனுக்கு தப்பு பண்ணுறானுங்களானா, லீகலி பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணல. அவங்க வந்து டூத்பேஸ்ட்னு ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்க, பட் அது ஹெல்த்தியா வேப்பங்குச்சி ஹெல்த்தியாங்கிற கேள்விக்கு நம்ம தான் லாஜிக்கலாக இதை வச்சு பதில் கண்டுபிடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேப்பங்குச்சி பெட்டர் தென் டூத்பேஸ்ட்டு, பட் நம்ம கன்வீனியன்ஸ் டூத்பேஸ்ட்டு அதனால அப்போ டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். வேப்பங்குச்சி கிடைச்சா வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து என் வீட்லேயோ தோட்டத்திலேயோ வேப்ப மரம் கிடையாது, அதனால நான் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் உங்கள் நாய்க்குட்டிகளுக்கு இறைச்சியை நீங்கள் ரெடியாக கொடுக்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக பெடிகிரி கொடுங்க, தப்பே கிடையாது. இப்போ பெடிகிரி கொடுத்தா உடம்புக்கு மோசமானா மோசம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பெடிகிரி வந்து கறி கொடுக்கறத விட சிறப்பானதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, அது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பொருள் அப்படிங்கும் போது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி நல்லதா, நீங்கள் வந்து புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க இறைச்சி நல்லதா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நண்பர் சிவகுமார் என்ன நினைச்சிட்டாருனா, நான் கோபம் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டாரு. கண்டிப்பா கோபப்படல, இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பெருசா வரவேற்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுங்க, ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வெரி ஹெல்தி. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருந்தா தான் நம்மள நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நானும் பல வீடியோஸ்கள் போட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நெரியன் பாத்தீங்கன்னா சாப்பிட முடிச்சுட்டாரு, எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குமான்னு வந்துருக்காரு. ஒண்ணுங்களும் அடி பாப்பா, அவ்வளவுதான் தி பாப்பா, இன்னைக்கு வாக்கிங் போன கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ குறும்பி வந்து சாப்பிட்டோன்னா ஒன்று க்யூட்டாக பண்ணுவாங்க, அதை நீங்கள் பாருங்க. அப்படியே நான் இந்த ஃபுட்டு ரிலேட்டடாக இருக்கிறத கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நாய்களுக்கு வந்து பெடிகிரி கொடுக்கறது தப்பா அப்படின்னா, நான் தப்புன்னு என்டையர்லி தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கறி கொடுக்கறது தப்பு பெடிகிரி தான் சிறந்ததுன்னு சொன்னால் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேங்க. அதுதான் இதில் வந்து உண்மையான விஷயம். கொஞ்சம் இருட்டாக இருக்கு, லைட் போட்டுக்கிறேன். குறும்பி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா மூஞ்சி வந்து மனுஷங்க மாதிரியே வந்து அவங்க முன்னங்கால வச்சு தொடப்பாங்க. அது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த வீடியோவில் பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பருக்கு பெடிகிரி மேலே ரொம்ப ரொம்ப அபரிமிதமான பாசம்னு நினைக்கிறேன் சசிகுமார் நண்பருக்கு. பெடிகிரி கொடுக்கலாமே பெடிகிரி கொடுக்கலாமேனு சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பெடிகிரி கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களால் கறி வாங்க முடியலன்னா பெடிகிரி கொடுங்க. கறி கொடுக்குறீங்கன்னா பெடிகிரி எது கொடுக்குறீங்க? அதில் என்ன போட்டிருக்கான், சீரியல்ஸு, மில்கு, அப்புறம் வந்து என்ன சிக்கன் மீட்டு, மீட் பை ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து சோய்பீனு, அதுக்கப்புறம் வந்து
கேரட் பவுடர், பீஸ் பவுடர் இதுதான் போடுறலாம். நான் என்ன கொடுக்குறேன் நாய்க்கு, சாப்பாட்டுல முட்டை, அப்புறம் தயிர் கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன். இன்னைக்கு ராகி கொடுத்துருக்கோம், அதுதான் சீரியல், அது வருது. அது கூட வந்து அப்பப்ப கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி கொடுக்குறேன். இது போக வந்து நம்ம கொடுக்குற எக்ல வந்து சாய்பீன் கொடுக்கறத விட நிறைய புரோட்டீனும் ஹெல்தி, இது ஹெல்தியர் ஃபேட்ஸ் எல்லாமே வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பெடிகிரியில் இருக்க எல்லாமே நம்ம நாய் குட்டிக்கு கொடுக்குறோம். அப்போ எந்த வகையில் அது வந்து பெடிகிரி அளவுக்கு பெடிகிரியோட மோசமானது இல்லை பத்தாதுங்கிறது எனக்கு புரியலை. அதே மாதிரி பெடிகிரியில் இருக்க விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ பெடிகிரி சாப்பிட்டு அக்ரஸிவ்னஸ் வராத நாய் நேச்சுரலாக பெடிகிரியில் இருக்க இன்கிரீடியண்ட்டை கொடுத்தா மட்டும் அக்ரஸிவ் ஆகும்னு சொல்கிறதுலையும் நியாயம் இல்லைங்க. இது வந்து என்னுடைய கருத்து, இதில் நான் ஆணித்தரமாக நான் இதை நம்புகிறேன். நீங்கள் வந்து கம்பெனி 100 வருஷமாக இருக்குங்கிறதுக்காக அதுதான் சிறந்த பொருள் நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரியான மென்டாலிட்டி கிடையாது. நம்மளுடைய மூளையை பயன்படுத்தணும். கொக்கோ கோலாங்கிற கம்பெனியும் 100 வருஷமா இருந்துச்சு. ஏன் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி சாரிடான்ங்கிற டேப்லெட் இதை வந்து ஆல்மோஸ்ட் பேனே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கவர்மெண்ட். அந்த மருந்து கம்பெனி 100 வருஷம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொடுக்கறது சரியான பொருளான கவர்மெண்டே இப்போ தப்பான பொருள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் ஒரு காலத்தில் சிகரெட்டு கொடுங்க 100 வருஷங்களுக்கு மேலே இருந்துச்சு, இப்போ சிகரெட் வந்து பிடிக்கிறது தீங்குன்னு சொல்லியா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் சிகரெட் பிடிச்சிங்கன்னா உங்கள் மூளைக்கு நல்லதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நெட்டில் தேடி பாருங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் ஒழிய உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அதாவது நீங்கள் இதைத்தான் உங்கள் நாய்க்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா நான் என் நாய்க்குட்டிகளுக்கு இது கொடுத்துருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதே சமயம் என்னுடைய கருத்துக்களையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைபர் சசிகுமாருக்கு மிக மிக நன்றி. இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பெரிதும் வரவேற்கிறேன். கண்டிப்பாக கேள்விகள் வையுங்கள், விவாதங்களை எழுப்புங்கள். நம்ம வந்து இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பார்ப்போம். வாக்கிங் பத்தின வீடியோ வந்து இன்னொரு 1 ஹவர் 1.5 டேஸ்ல போட்டுறேன். இவங்களுக்கு விக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் இப்ப தண்ணி குடிக்கிறேன் குடுக்கறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். Bye from Kurumbi, Neriyan and myself, Ramanathan. Take care. Have a good day. Bye, guys.